الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே, இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய இளம் பருவம், அவர்கள் இறை தூதர் என்று தம்மை பிரகடனம் செய்து மக்காவில 13 ஆண்டுகள் அவர்கள் செய்த பிரச்சாரம், அதன் பிறகு அவர்களது ஹிஜ்ரத் பயணம், ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவிலே அவர்கள் சந்தித்த சோதனைகள், இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு பத்ரு போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எத்தகைய வெற்றியை பெற்றார்கள் என்பதையெல்லாம் இதற்கு முன்னால் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பத்ரு போர்க்களத்திலே நடந்த பத்ரு போர் சம்பந்தமான வேறு சில செய்திகளையும் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த பத்ரு போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 300க்கும் அதிகமான சஹாபாக்கள் பங்கெடுத்து மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள் என்பது வரை நாம் இதற்கு முந்தைய தொடரிலே அறிந்தோம். இந்த வெற்றி பெற்ற பிறகு பத்ரு களத்திலே முக்கியமான குறைசி தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். அந்த போர்க்களத்தில் அபூஜஹல் உட்பட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அங்கே தோல்வியை தழுவுகிறார்கள். தோல்வியை தழுவுறதுனா என்ன? ரெண்டு விதம் தான், மூணு விதமா சொல்லலாம். தோல்வி என்று சொன்னா சில பேர் கொல்லப்படுறாங்க, சில பேர் கைது செய்யப்படுறாங்க, சில பேர் ஓடி போயிடுறாங்க. இதுதான் தோல்வி. அந்த காலத்தில் தோல்வி என்று சொன்னா கொஞ்சம் பேர் போர்ல கொல்லப்பட்டுருவாங்க, கொஞ்சம் பேர் தப்பிச்சும் பொழுதுன்னு ஓடிடுவாங்க, கொஞ்சம் பேர் கைது செய்யப்படுவாங்க. இப்படி கொல்லப்பட்டவர்களை என்ன செய்வது என்ற பிரச்சனை வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொருத்தருக்கும் குழியை தோண்டி ஒவ்வொருத்தருக்கும் கபரை வெட்டி அவங்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும், கூடுதலான சிரமத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுபோக களத்தில் எதிரிகளாக வந்தவர்கள் அவருக்கு தான் பெரிய கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கவும் தேவையில்லை. நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக போகக்கூடியவர்கள் தானே, இருந்தாலும் இந்த மனித உடலுக்குன்னு செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யணும் என்ற அடிப்படையில் அங்க ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது. பத்ரலையே பத்ர பள்ளத்தாக்கு போனோம்னு சொன்னா அதுல வந்து ஒரு பாலடைஞ்சு போன கிணறு இருக்கும். இந்த பாலடைஞ்ச கிணறுல அங்க அபூஜைகள் உட்பட அந்த தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்த இறந்து போன தலைவர்களை எல்லாம் கொண்டாந்து கிணத்துல போடுறாங்க. இந்த பாலடைஞ்ச கிணறு தான் அவர்களுக்கு கபரு. அந்த கிணத்துல கொண்டு போய் தள்ளுறாங்க. பாலடைஞ்ச கிணறு தான் தண்ணி இல்லாம இருக்காது, பாலடைஞ்சு போச்சுன்னா தூண்டு போய் கிடக்கும், ஆழமா இருக்கு. அதை பிடிச்சி அந்த உடம்பு என்ன செஞ்சது, போர்ல கொல்லப்பட்டவங்களை எதிரிகளை தள்ளிடுறாங்க. தள்ளின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அங்கேயே முகாமிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியிலேயே வந்தவங்க போர் செஞ்சவங்களுக்கு களைப்பா இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், காயம்பட்டிருப்பாங்க. உடனடியாக போர்ல ஈடுபட்டவங்க திரும்பி பயணம் செய்ய முடியாது, வெட்டு போட்டிருப்பாங்க, குத்துப்பட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பல காரணங்களுக்காக வேண்டி 3 நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. 3வது நாள் வந்து அங்கிருந்து மதீனாவுக்கு புறப்பட போகும் பொழுது அந்த கிணத்துக்கு போறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த சம்பவம், அந்த பாலடைஞ்ச கிணத்துல போய் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறந்து போன காபிர்களை நோக்கி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னா வஜதுனா மாவாத ரப்புனா ஹக்கா,
எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் அடைந்து கொண்டோம். முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்கள் இறைவன் வாக்களித்தவாறு வெற்றி அறிந்து கொண்டோம். ஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எங்களுக்கு அல்லாஹ் சொன்னபடி வெற்றியை தந்துட்டான், நாங்க அடைஞ்சிட்டோம்ப்பா, நீ என்னமோ உனக்கு கடவுள் இருக்காரு, அவர் வேம்பக்கம் இருக்காரு இல்லையா, உன் கடவுள் உனக்கு வந்து வாக்களித்ததை கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு கிண்டல் மாதிரி என்ன செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலும் கிணற்றை நோக்கி பேசுகிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுல ஒரு ஆட்சேபனை கிளப்புறாங்க. என்ன ஆட்சேபனை கிளப்புறாங்க, நீங்க என்ன ஒரு உயிரற்ற உடம்புளவு சடல பிணத்தோட பேசிட்டு இருக்கீங்க, அப்ப கல்லிம் அஜிசாதன் அருவாகலகா, உயிரற்ற உடம்பு உறவா நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்க சொல்றதா விளங்குவா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அசுமாய் இவங்களை விட உங்களுக்கு நல்லா கேட்காதுப்பா, உங்களை விட அவங்க நல்லா கேட்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, இன்னகும் இஸ்மாவுனல் ஆன், இப்போது நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு அறிவிப்பு வந்து சஹீஹுல் புகாரி உட்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்குது. அப்ப இது வந்து இது இன்றைக்கு உள்ளதில்லை, அந்த காலத்தில இருந்தா என்ன நம்ம நிலைப்பாடுன்னு சொன்னா, ஆயிஷா நாயகி இந்த சம்பவம் சொல்லி காட்டப்படுது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் காலத்துல இவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களோட அவங்களை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, கேட்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிற வசனத்தை ஆயிஷா நாயகி கிட்ட சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து குரானை வாசித்தது இல்லையா, அவங்க கேட்கறாங்க குரானை வாசித்தது இல்லையா, குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றா, இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போனவர்களை உம்மால் சரியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றானே. அப்புறம் உமா அன்பி முஸ்மியின் மன்புல் குபூர், கபூர்களில் உள்ளவர்களை உம்மால் சரியேற்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படி சொல்லும் பொழுது நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பாலடைஞ்ச கணத்தை நோக்கி இப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அமர்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலில் பாலடைஞ்ச கணத்துல பேசினதும் புகாரில் இருக்குது, ஆயிஷா நாயகி மறுத்ததும் கூட புகாரில் இருக்குது. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லல, வேற எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அப்படி சொல்லல, எஸ்மா ஊனான்னு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, லயலமூனல் ஆன, இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், கேட்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் வேற, புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு அர்த்தம் வேற. அதாவது நான் சொன்ன மார்க்கம் தான் சரி, அவங்க போன மார்க்கம் தப்பு என்பதை இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. மௌத்துக்கு பிறகு இன்னொரு உலகத்தில் அவங்க நுழைஞ்ச பிறகு அல்ல காட்டுவான்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நரகம், அதுல கிடைக்கிற தண்டனை எல்லாம் காட்டுவான்ல, அதை வச்சு இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. இல்ல எகலமூனன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை இவர் வந்து எஸ்மவுனன் போட்டாரு, அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னத காதால் கேட்கிறார்கள் என்று சொல்லி அறிவிச்சிட்டார் இப்னு உமர். அல்லாஹ் இப்னு உமருக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அதை மறுக்கிறாங்க. மறுத்தவருக்கு கூட என்ன பயன்படுத்துறாங்கன்னா, குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க. அதாவது அவங்க கபூர்ல இருந்தா கேட்காதுன்னு ஆகி போச்சு, கபூர்ல உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூத்தா போனவங்களை கபூருக்கு போகாமே மூத்தா போய் கிடக்குறாங்களே, அவங்களும் கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது ரசூலுல்லா போய் அதுக்கு மாத்தமா செஞ்சாங்கன்னு வருமானால் நம்ம எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் அடியோட அதை மறுக்கல, இட்டு கட்டி சொல்லிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லல. என்ன சகாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, உனக்கு கேட்கிற வார்த்தையில உன்னடக்கம் ஒண்ணு சொல்றது வாய்ப்பு இருக்குது. மனிதன் என்ற முறையில நான் ஒரு வார்த்தையை சொல்ல, நீங்க அதை ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம், நீங்க நாம என்ன இட்டு கட்டி சொல்லிப்படலாம்னு வைங்களேன். சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இட்டு கட்டி சொல்லுவாங்கன்னு சந்தேகப்பட்டா குரானே சந்தேகத்துக்குரியதாயிரும். இது இது கேட்டிருக்கலாமே, குரானை நம்மள்கிட்ட அல்லாஹ் நான் தந்தான், குரான் வந்து நம்ம கிட்ட அல்லாஹ் தரல, அந்த சகாபாக்கள் வழியா தான் வந்துச்சு, அவங்களா இதை குரான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அவங்க இட்டு கட்டினாங்கன்னு சந்தேகம் வந்து விட்டது என்றால் குரான் ஹதீஸ் தீன் டோட்டல் எல்லாமே சந்தேகத்துக்குரியதாயிரும். அதனால ஆயிஷா நாயகி வந்து அந்த இப்னு உமரை வந்து இட்டு கட்டினாருன்னு சொல்ல தயாரா இல்ல, சொன்ன வார்த்தைய உன்னு கிடக்கு நினைஞ்சிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு அறிவிப்புல பாருங்க,
ஆயிஷா நாயை வளர்க்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்னல் மையத்த புக்காய் அகலிக்கு. ஒரு மையத்திற்குன்னு வைங்களேன், ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அங்க